காலை வேளையில கூட தேவன் தம்மை ஆராதிக்க கூட்டி வந்த சேத நல்ல கிருபைக்காக நன்றி. முதலாவது பாடல் கூட உதயவரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். அதுக்கு முதலாக வேத பக்கத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 121:1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமேன். யாரெல்லாம் எனக்கு உதவி தேவைப்படுது, எனக்கு ஒத்தாசை தேவைப்படுதுன்னு இருக்கீங்களோ, கத்தரை நோக்கி உங்களுக்கு என்ன உதவி வேணும் நீங்கள் விசுவாசத்தோடு பாடுங்க. கத்தர் உங்களுக்கானதை ஆசீர்வதிப்பார். ஆமேன். வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 41:13 கூட கர்த்தர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னான். இந்த மார்ச் மாதத்துக்குள்ள கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. இந்த பாடலை கூட உற்சாகமாக கையை தட்டி பாடுவோமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீர். Yeah.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆமென். என்னை மறவாதவரே பாடலை பாடும்.
கூட வாசிக்கலாம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களிலும் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேறப்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நம்முடைய தாயின் கருவில் உருவாகும் முன்னே கத்த நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நம்முடைய எலும்புகள் நம்மளுடைய அவயங்கள் ஒன்றொன்று உருவாகும் போது கத்த நம்மளை பாதுகாத்து நம்மளை இந்த மார்ச் மாதம் கூட கத்த நம்மளை இந்த கொண்டு வந்திருக்கிறார். அது கத்திரை அதுக்கோசம் ஒரு பாட்டு பாட ஆராதிப்போம். Thank you.
Thank you.
தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்போ எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? நாம் எதிர்பார்க்க முடிவை கொடுப்பதற்கு கர்த்தர் நம் பிள்ளையமாக இருக்கிறார். நாம் நிச்சயமாய் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு அது தருவ உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி தேவனை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் கூட தகப்பனேசப்பா, நாங்கள் ஒரு விசையாக உமை கண்ணோக்கி பார்க்க நீர் உதவி செய்திருப்பா. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமை துதிக்கிறோம். இந்த இரண்டு மாதமுமா எங்களுக்கு கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வந்த தெய்வமே, உமக்கு நன்றி என்று வாய்களை திறந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி. இந்த மூன்றாவது மாதத்தின் முதல் வாரத்தில் கூட தகப்பனேசப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். தகப்பனே, இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பேர்கள் இந்த வருடத்தை தொடங்கியவர்கள் இந்த நாளில் இல்லை தகப்பனே சப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்தபடி பெரிதான கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே சப்பா. எத்தனையோ பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் நாமும் இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும் அவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி. அப்பா, யெகோவா நிசீ, அந்த ஜெயக்கொடி ஆனவரே, உமக்கு நன்றி. அப்பா, ஆதியும் அந்தமும் ஆனவரே, உமக்கு நன்றி. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, உமக்கு நன்றி. நீர் ஒருவரே தகப்பனே சப்பா, தயவுள்ளவராய் இருக்கிறீர். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம். அப்பா, அப்பாய் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் இந்த ஸ்தானத்திலும் அவர்கள் இறங்கி வந்து அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா, நாம இந்த இடத்துல இருக்கிறோம். இதன் மத்தியிலும் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார் தகப்பனேசப்பா, அவர்களை மத்தியில் தகப்பனேசப்பா. இதன் ஆளில் கூட தகப்பனேப்பா, கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா, நான் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று பார்க்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா, கர்த்தருடைய சத்தம் அந்த காதே ஸ்வனாந்திரத்தை அதிர பண்ணினது என்று பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த சபையில அப்பா தேவனுடைய சத்தம் நிரம்பி இருக்கிறது. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, யெகோவா ஷாலோம், சமாதானத்தை உண்டு பண்ணும் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, யெகோவா நிசீ, அந்த ஜெயக்கொடி ஆண்டவரே, உமக்கு பார்க்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா, யெகோவா ஈரே தகப்பனே சப்பா, என் தேவைகளை எல்லாம் சந்திக்கின்ற தெய்வமா இருக்கிறீர் அப்பா. எனக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ தகப்பனே சப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே சப்பா, என்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அதை நிறைவேற உதவி செய்யுங்க தகப்பனே சப்பா. அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனா இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி அப்பா. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா, அவருடைய வார்த்தையின் மேலே நாம் சார்ந்திருக்கும் போது கவலை ஒன்றும் நமக்கு இல்லை என்று பார்க்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் நம் தேவனாகிய கர்த்தர் சந்திக்கிறார் என்று பார்க்கிறோம் தகப்பனே சப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் சந்திப்பீரே.
ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி அப்பா நம் தேவிகளை எல்லாம் சந்திக்கின்ற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நன்றி 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 அப்பா நான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் என்னை தப்பு விசாரித்து பார்க்கிறோம் அப்பா என்னை தப்புக்கு வல்லவராய் இருக்கிற தேவனே அப்பா கரங்களை தட்டி ஆராதிப்போம் அந்நிய பாஷை பேசுகிற தேவனுடைய ரகசியம் பேசுகிறான் என்று பார்க்கிறோம் அப்பா இருக்கிற ஒவ்வொரு அந்நிய பாஷையில் பேசுங்க தகப்பனே சப்பா கைகளை தட்டி அவருக்கு அவரோட ரகசியம் பேசுங்க தகப்பனேப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம் அப்பா அப்பா நாங்களும் சிறியவனும் எளியவனுமாய் இருக்கிறோம் என் தேவன் அப்பா எங்களை குப்பையிலிருந்து எடுத்தார் என்று வாய்களை திறந்து சொல்லுவோம் தகப்பனேப்பா நாம் ஒருவரையும் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்தை சூழ்ந்திருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் எங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா அன்று ஆபிரகாமின் விசுவாசத்தை வர்த்திக்க செய்த நீர் இன்று எங்களுடைய விசுவாசத்தையும் பலப்படுத்துகிறவரா இருக்கிறீர் அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா நாங்கள் எல்லாரும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பா அதற்காக உமக்கு நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா அப்பா இன்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு கொடுத்த என் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று பார்க்கிறோம் அப்பா அப்பா இன்று இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க செய்த தேவனா இருக்கிறீர் அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா அப்பா உமக்கு நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா அப்பா கடந்த மாதத்தின் வாக்கு தத்ததை போலவே அப்பா ஆபிரகாமை கர்த்த சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று பார்க்கிறோம் அப்பா இன்று எங்களுக்கும் தகப்பனே சப்பா நீர் அப்படியாகிலும் கடந்த மாதம் முழுவதுமாய் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாதமாய் நீர் காண உதவி செய்திரே அதற்காக உமக்கு நன்றி செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா இந்த மாதத்தின் வாக்கு தத்ததை போலவே தகப்பனே சப்பா நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று வாக்கு கொடுத்திருப்பா அதற்காக உமக்கு நன்றி இங்க எங்களோடு ஒவ்வொருவரோடு நீர் இருந்து தகப்பனே சப்பா செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கிறது போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அதை புறஜாதிகளுடைய கண்கள் காண நீர் உதவி செய்யுங்கப்பா அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி அப்பா நீ அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா திக்கற்ற பிள்ளைகளை நீர் ஆதரிக்கிறவரா இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் எங்களை விசாரிக்கிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னீரப்பா உமக்கு நன்றி அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனேசப்பா விசாரிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா அப்பா தேவனிடத்தில் நீங்க கண்ணோக்கி பாருங்க அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார் நீங்க அவரிடத்தில் கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கப்படும் என்று பார்க்கிறோம் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி பாருங்க தேவனை நோக்கி சத்தமிட்டு ஆராதிங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிறார் அதை எண்ணினவர்களாய் நீங்கள் தேவனை ஆராதிங்க அதை எண்ணினவர்களை தேவனுக்கு நன்றி செலுத்துங்க ஒவ்வொருவர் நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை ஆராதிங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அப்பா உமக்கு நன்றி அப்பா வெறுமையான பாத்திரமாய் இருந்த எங்களை தகப்பனேசப்பா நீ நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாற்றி நீரே பாதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா குயவன் கையில் இருந்த மண்ணை தகப்பனேசப்பா நீ ஒரு பானையை உருவாக்கினது போல அப்பா எங்களை நீர் உம்முடைய சுத்தத்தின் படி வணைந்து கொண்ட தெய்வமே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் அல்லேலூயா உமக்கு நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா இன் பாத்திரம் நிரம்பி நீ
நிரம்பி வாழுகின்றது, வாழ்ந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழுகின்றது, வாழ்ந்து ஓடுகின்றது. உலகத்திற்கு காயங்கள் ஆற்ற
உமக்கு நன்றி அப்பா. ஆயல் மொழிகள் தினம் பேசிடுவேன், இறைவாக்கு உரைத்திடுவேன் என்று பார்க்கிறோம்ப்பா. நாங்கள் ஒரு அலை மொழித பேச நீ உதவி செய்திருப்பா. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொன்னீரே தகப்பனே சப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே சப்பா, பந்தை சுற்றிலும் இருக்கிற ஒளிவமர கன்றுகளை போல இருக்க நீர் உதவி செய்திருப்பா. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கு குறி சொல்லுதலும் இல்லை என்று பார்க்கிறோம் அப்பா. இந்த ஜனத்துக்கு தகப்பனேசப்பா விரோதமாக தகப்பனேசப்பா எந்த மந்திரமும் குறி சொல்லுதலும் இல்லாதபடி நீ பாதுகாத்து கொண்டிருப்பா. அதற்காக உமக்கு நன்றி அன்பா. உம்மை துதிக்கிறோம். இன்று கண்ட எகிப்தியரை நீ ஒருபோதும் காண மாட்டீர் என்று சொன்னீரே தகப்பனேசப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இஸ்ரவேலுக்கு எதிராக வந்த அமலேக்கியருக்கு விரோதமாக இன்றும் கர்த்தரின் யுத்தம் உண்டு என்று அறிவித்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு விரோதமாக தகப்பனேசப்பா அமலேக்கியரை போல தகப்பனேசப்பா எழும்புகிறவர்கள் மேல் உம்முடைய யுத்தம் வர உதவி செய்திருப்பா. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்த போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சட்டுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு என்று பார்க்கிறோம். அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரில் வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம் அப்பா. அப்பா இங்க நீர் ஒவ்வொருவருக்கும் தகப்பனேசப்பா பரிசுத்த ஆவியினால் நிரப்பினீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெவ்வேறு பாஷைகளின்படி தேவனுடைய ரகசியம் பேசும்படியாக நீர் உதவி செய்தரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. தாம் அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பை உயர பண்ணினீர் என்று பார்க்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. இங்கிருந்து ஒவ்வொருவரும் மேலே தகப்பனேசப்பா இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக நீர் உதவி செய்தே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அன்று அம்மா உம்மை துதிக்கிறோம். ஜனங்களிடத்தில் பரிசுத்தாவி நிரப்பப்பட்ட அபிஷேகத்தினால் நிரப்பினீர். இன்று எங்கள் மத்திலும் அப்படியாகிலும் ஒரு அபிஷேகத்தின் ஆவியை நீர் ஊற்றப்பட போற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. அபிஷேகத்தின் வல்லமையினால் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பினீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அபிஷேகத்தினால் நீ நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையின் வரங்களினால் இங்க நிரப்புங்க தகப்பனேசப்பா. உம்முடைய கரம் அவர்களோடு இருந்த தகப்பனேசப்பா செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்ற வார்த்தையின்படி எங்கள் கண்களால் காண நீர் உதவி செய்தே. அதற்காக நன்றி அப்பா. விசுவாசம் உள்ளவருடைய ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்ற வார்த்தையின்படி சப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் தகப்பனேசப்பா. விசுவாசிக்கிறவனும் பெற்றுக் கொள்வான் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு அதை கொடுத்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில கூட தகப்பனேசப்பா அப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று வாய்களை திறந்து நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு மகிமைப்படுத்துங்க அப்பா. உமக்கு நன்றி அப்பா. அன்று எரிகோ கோட்டையை தகப்பனேசப்பா ஏழு நாள் சுற்றி வர பண்ணி அந்த அலங்கம் இடிந்து விழும்படியாக உதவி செய்திரு. அந்த எரிகோ கோட்டை போல எங்கள் இடத்துல அப்பா
இருக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் இடிந்து விழும்படியாக உதவி செய்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று பார்க்கிறோம். அன்று ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன், அன்று அண்ணாளுடைய கண்ணீரை கண்ட தேவன், இன்று எங்களுடைய கண்ணீரையும் காண நீர் வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. எங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒரு விசையாக உடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க தகப்பனேப்பா. எங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அன்று சிலுவையில் நீர் பலியானீரப்பா. எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய் அன்று சிலுவையில் நீர் பலியானீர். எங்களுடைய பாவத்தை நீர் சுமந்திரப்பா. அப்பா உமக்கு நன்றி. அதை நாங்கள் எண்ணினவராய் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனேசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று பார்க்கிறோம் அப்பா. இங்க வியாதியோடு யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ கர்த்தருடைய கரம் உங்கள் மீது பட்டு நீங்கள் அந்த வியாதி நீங்கி சுகமாய் போவீர்களாக தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி. அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளிலோ கர்த்தருடைய சமூகத்தில் தகப்பனே சப்பா அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறும்படியாக கர்த்தர் கொடுத்த அந்த பெரிதான கிருபைக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் தாய் உருவாகிறதுக்கு முன்பே தகப்பனே சப்பா என் கருவை உம் கண்கள் கண்டது என்று பார்க்கிறோம் அப்பா. நான் கருவில் உருவாவதற்கு முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காய் பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிற தெய்வமே உமக்கு நன்றி. எங்களுக்காய் நீர் வழக்காடுகிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நித்திய மகிமை நாங்கள் சுதந்திரிக்கும்படி ஆக நீர் உதவி செய்திருப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. வீடு கட்டுகிறவர்கள் வேண்டாம் என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றின தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் அப்பா. நாம் எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவர் செய்த நன்மைகளின் நிமித்தமாய் நாம் கர்த்தரை ஏறெடுத்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம். வாய்களை திறந்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி, நன்றி, நன்றி என்று இதுவரை செய்த நன்மைகள் இனிமேலும் செய்கிற நன்மை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து தேவனை ஆராதிங்க. உங்கள் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஒரு தாயை போல தேற்றினீரப்பா. ஒரு தந்தையை போல எங்கள் தோளில் தூக்கி சுமந்து எங்களை வழி நடத்தி வர தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் இன்னேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல என்னை சோழும் போது அதை பழி போல ஒரு
யாத்திராம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 34 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 10 வசனம் இந்த 3 மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் எடுக்காதவங்க முன்னாடி பாருங்க. யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் உலகத்தில் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பயங்கரமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறபடியினால நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோம். ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்க. கவனிங்க, முதல் ஞாயிற்றுக்கிழமை கூடுமான வரைக்கும் நேரத்தோடு வரணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆராதனையெல்லாம் முடித்து 9 என் கையில் கொடுத்தோன்னா ஆறுதலாக நான் பேசிட்டு போகிறதுக்கு வசதிப்படும். இப்போ 9:30, நான் 1:30 தான் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல முடியும், கொண்டு வந்த செய்தியை முழுமையாக சொல்ல முடியாது. அதனால் முதல் ஞாயிற்றுக்கிழமை கூடுமான வரைக்கும் நீங்கள்
நேரத்தோடு வர பிரயாசப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த பகுதிகளை பல காரியங்களை சொல்ல முடியும், ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது காரியம் என்ன என்றால், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். அப்போ இன்றைக்கு இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய ஆண்டவருக்கு ரெண்டு பெயர்களை வைக்கலாம். ஒன்று அதிசயங்களை செய்கிறவர், ரெண்டு பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் வேக வேகமாக வாசித்தீங்க நல்லாயிருக்கும். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களையும் பயங்கரமான காரியங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் ஆண்டவருடைய பிள்ளைங்க எதை குறித்தும் நாம் பயப்படவே கூடாது, கலங்கவே கூடாது. அல்லேலூயா. என்ன பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் தைரியமாக நின்று கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிகள் என்றால் அவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட தைரியம் இருக்குது அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்குது. அப்படின்னா நீதிமொழிகள் 28 பின்னாடி வாசித்துக்கிடுங்க, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தைரியம்? சிங்கத்தை போல தைரியம். அல்லேலூயா, ஆமென். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தைரியம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே மற்ற எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் குறுக்கிட்டாலும் அதை பார்த்து பயப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது. அல்லேலூயா. சங்கீதம் 77:14 வாசிப்பீங்கன்னா, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் வேற எந்த தெய்வமும் செய்யாத அதிசயங்களை ஆண்டவர் நமக்காக செய்கிறார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13:18 வாசித்தீங்கன்னா, என் நாமம் அதிசயமானது. ஆண்டவருடைய பெயரை என்னது? அதிசயமானது. ஆண்டவருடைய பெயர்க்கேற்பவே அவர் அதிசயமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 புஸ்தகம் 16:13 வாசித்தீங்கன்னா, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. உதாரணமாக கடந்த 2 காலமாக நம்ம கூட கர்த்தர் இருந்ததுனால, அவருடைய கிருபை நம்ம மேலே இருந்ததுனால, இந்த 2 காலமாக கர்த்தர் கண்மணி போல நம்மளை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த 3 ரொம்ப பேர் காணலை. அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் இந்த 3 காணும்படியாக கர்த்தர் நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அப்போ நீங்கள் மறக்காமல் நினைவில் வைத்திருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக சொல்லணும், 2 என் கூட இருந்த ஆண்டவர், 2 எனக்கு உதவி செய்த ஆண்டவர் இந்த 3 என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டும் காத்து ஆண்டவர் இனிமேல் நம்மளை என்ன செய்வார்? காப்பார். அதுதான் நம்முடைய விசுவாசம். அதே 1:16:24 வாசித்தீங்கன்னா, அவருடைய அதிசயங்களை விவரித்து பேசுவேன். என்னமா பேசிருக்கீங்க? சும்மா பேசிருக்க ஐயா. என்னது? சும்மா பேசிக்கிட்டிருக்கோம். ஆனா பைபிள் சொல்லுது, ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை எதை குறித்து பேசணுமா? அவருடைய அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் குறித்து பேசணும், தியானித்து பேசணும், விவரித்து பேசணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஆண்டவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை, மகத்துவங்களை விவரித்து பேச பேச நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ அற்புதம், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவர், இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் செய்கிற மகத்துவமான பயங்கரமான காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? யோபு 5:9 ஒருத்தரும், யோபு 9:10
பத்தாவது வசனத்தை ஒருத்தரும் வாசிப்பீர்களால் இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லுகிறது, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள், நம்முடைய சின்ன மூளையினால யோசித்து பாராத அதிசயங்களை நமக்காக நம்முடைய ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில எதற்காக செய்கிறார்? நம்முடைய விசுவாசம் இன்னும் பெலப்படும்படியாக, நாம் அவரை நம்புகிற நம்பிக்கையில இன்னும் சிறப்படும்படியாக. அல்லேலூயா, ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 31வது சங்கீதம் 21வது வசனத்தில், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்த இந்த ஆண்டவருடைய கிருபையை நீர் விளங்க பண்ணி, நீர் அதிசயங்கள் அற்புதங்களை பயங்கரமான காரியங்களை செய்து அதை என்ன செய்தீர்? விளங்க பண்ணீர். வசிங்க 31, கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையையும் அதிசயமாய் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ரெண்டு மாத காலமா கடந்து வந்திருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபைய நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நாம் இம்மற்றும் நிர்மூலமாகாது, கர்த்தருடைய கிருபை அவருடைய கிருபைகளுக்கு என்ன கிடையாது? முடிவே இல்லை. அல்லேலூயா. முடிவில்லாத கிருபை, ஒவ்வொரு மாதமும் நம்மளை தொடர்ந்து வருகிற கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 78வது சங்கீதம் 38வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவரே அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவர்களாய் அவர்களின் அக்கிரமத்தை மன்னித்தார். அல்லேலூயா, ஆமென். 103வது சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னித்ததினால அந்த அக்கிரமத்திற்கேற்ற தண்டனையிலிருந்து நாம் தப்புவிக்கப்பட்டோம். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை மன்னித்தார். அது நம்ம மேல ஆண்டவர் வைத்த இரக்கம் என்று வேதம் சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி 3:12 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சீர்கட்டு போன இஸ்ரவேலே, சீர்கட்ட இஸ்ரவேலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபையுள்ளவர் என்று. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் என்ன உள்ளவர்? கிருபையுள்ளவர். அந்த கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால தான் நாம் எல்லா ஆபத்துகளையும் நாசமோசங்களிலிருந்து ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல பாதுகாப்பதில் இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, ஒரு இமை பொழுது, என்னது? ஒரு இமை பொழுதில் ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிறவர். ஆமேன், ஆமேன். முந்தா நாள் வெள்ளிக்கிழமை உபாசவத்தை முடிச்சுட்டு அந்த சபையில் ஒரு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அவங்கள போய் பார்க்கணும்னு போனோம். போய்கிட்டே இருக்கிறேன், எப்படி அசந்தம்னு தெரியாது. திடீர்னு முன்னாடி ஒரு கார், புத்தம் புது கார், பிரேக்கு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. பக்கத்தில் போனேன், டப்புன்னு இப்படி திருப்பினேன். என்னுடைய ஆண்பார், அந்த காரனுடைய ஃப்ரெண்டு லைட்டில் ஒரு அடி டம்முன்னு அடிச்சது, அவ்வளோதான். இந்த ரோட்டு வரிசையில் பல மரங்கள் இருக்குது, வயர் போகிற இந்த டிவிக்கு போகிற வயர் இருக்கும்ல, அந்த கொம்பு வரிசையாக இருக்குது.
இவைகளின் மத்தியில் நாம் போனால் கூட எதுலையாவது ஒன்று இடிச்சிருப்போம். என் வண்டி கரெக்டாக ஒரு பில்லர் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பில்லர் இருக்குது, வரிசையாக இருக்குது கரெக்டாக. என் ஆண்பார் அப்படி போனால் ரெண்டு ஏதாவது ஒன்று தட்டும், ஆனால் எப்படி போச்சுன்னு தெரில, பட்டுன்னு போயிடுச்சு. வண்டியோடு போய் நான் சாஞ்சிட்டேன், அது வயல்வெளி நினச்சேன். எந்திரிச்ச பிற்பாடு தான் சட்டையை பார்த்தா தெரிஞ்சு அது சாக்கடை. அல்லேலூயா. என் வண்டியினுடைய வெயிட் 110 கிலோ. 110 கிலோ வெயிட் உள்ள வண்டியை 5 அடி ஆழத்துக்குள்ளே போட்டால் நிச்சயமாக வண்டியில் வீல் சேதமாகணும், அல்லது ஆண்பார் ஒடிஞ்சு போகணும், அல்லது கீழே நொறுங்கி போகணும். நானும் வண்டியோடு போய் விழுந்தேன். அப்புறம் தான் கீழே பார்த்தா நல்ல வாசனையாக வந்துச்சு. ஓ, இது வயல் வழியில் போலுக்கோ, இது வயல்வெளி இல்லை, இது என்னது, சாக்கடை. இப்போ எந்திரிக்கிறேன், என்னால் எந்திரிக்க முடியல. அந்த பையன் நேராக போய் வண்டியை நுப்பாட்டிட்டு பின்னாடி வந்து கை கொடுங்க சார்னு சொல்லி கை கொடுத்து எழுப்பினோம். எழுப்பிட்டு என்னை மேலங்களும் பார்த்தான், நீங்கள் பாஸ்டரா அப்படின்னா, எப்படி நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு, உள்ள ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தீங்களே, நான் பாஸ்டர் தான். போன வாரம் தான் சார் இந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி போய் செட்டில் போட்டு இப்போ தான் எட்டு வர்றேன், 30,000 செலவழித்து எடுத்து வர்றேன் சார் அப்படின்னு சொன்னான். சொல்லிக்கிட்டே மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், ஃப்ரண்ட் லைட்டு முக்கால்வாசி பேக் லைட்டு முக்கால்வாசி உடஞ்சி போச்சு, 7,500 ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நான் வண்டி உள்ளே கிடக்குது, இப்போ வண்டியை தூக்கணும், கயிறுந்தால் தான் தூக்க முடியும். 5 அடி பள்ளம், கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் இருங்க சார், என் தம்பியை கூட்டுறோம்னா, அவங்க தம்பியை ஃபோன் பண்ணி அவனும் உங்கள் தம்பி வந்து வண்டியை எடுத்தாங்க. வண்டி எடுத்து கீழே வச்சுட்டு ஸ்டாண்டு போட்டு நான் வண்டியை சுற்றி சுற்றி பார்க்குறேன், வண்டியில் ஒரு சேதம் இல்லை. அல்லே லோயா ஆமே. அப்போ தான் நான் நினச்சேன், ஆண்டருடைய பிள்ளைங்க செபிக்கிற செபம் எவ்வளவு வல்லமையானது. அல்லே லோயா, அல்லே லோயா ஆமே. ஆகவே நம்ம ஒருவருக்காக ஒருவர் செபிக்கிற செபம் நம்மளை எவ்வளவு அற்புதமாக பாதுகாக்குகிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்தால் நம்மளால் நம்முடைய சொந்த மூளையினால் அதை யூகிக்க முடியாது. ஆகவே தான் 40வது சங்கீதம் 5வது வசனத்தில் தேவன் நமக்கு பாராட்டின அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் நமக்கு பாராட்டின அவருடைய அதிசயம், ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் அதிசயமாய் உருவாக்கப்பட்டேன். ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதம் அதிசயமானது, ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்த விதம் அதிசயமானது. ஆகவே அந்த அதிசயமான தேவனை நாம் இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் 1-2 அல்ல, அது ஏராளமான நன்மைகள். அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாகல்வில் செய்தாரே, ஏகமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை ஏராளமாய் நன்றி சொல்வேன், அத்தனையும் நினைத்து நான் தோதித்து ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நான் தோதித்து ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அதற்காக கர்த்தரை நான் எப்போதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். சங்கீதக்காரர் 34:1 சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும்.
ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க ஓயாம கர்த்தரை துதித்து கொண்டிருக்க வேண்டும், ஆண்டவருக்கும் மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் 119வது சங்கீதம் 18வது வசனத்தில் சங்கீதக்காரன் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை என்ன செஞ்சிடலும் திறந்தரலும் என்று சொல்கிறான். அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் கையில் வச்சிருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அதிசயம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் என்றைக்காவது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் வாசித்திருக்கீங்களா, நீங்கள் அதை யோசித்திருக்கீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, யோனா புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில், அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் ஒரே ராத்திரியில முளைத்தும் ஒரே ராத்திரியில அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக நீ பரிதாபப்படுகிறாயே. அல்லேலூயா. இங்கே என்ன அதிசயம் இருக்குது? ஒரே ராத்திரியில என்ன முளைச்சதான்? ஆமணக்கு செடி. நல்லா கவனிங்க, ஒரு விதை தரையில் விழுந்தா 3 நாளைக்கு பிற்பாடு தான் அதில் என்ன கிளம்பி வரும்? முளை கிளம்பி வரும். இது இயற்கை. ஆனால் தம்முடைய சுவிசேஷத்தை இன்னொரு நாட்டில் போய் சொல்லக்கூடிய தம்முடைய ஊழியக்காரன் மேல் ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு ஆண்டவர் ஒரே ராத்திரியில் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, முளைத்த ஆமணக்கு செடி ஒரு மனிதன் கீழே உட்கார்ந்து இலைப்பாறக்கூடிய அளவுக்கு அது வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனம், யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணி. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு எது மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா, என் ஊழியக்காரன் தலை மேல வெயில் படுது, என் ஊழியக்காரன் மனச்சஞ்சலமா இருக்கிறான், ஆகவே அவன் மனச்சஞ்சலம் நீங்கணும். அப்போ என்ன தேவை அப்படின்னா, வெயிலினுடைய அகோரம் எப்போ தெரியும் அப்படின்னா, நிழலுக்குள்ளே வந்த பிற்பாடு. அல்லேலூயா. நீங்கள் வெயிலில் நடந்து போயிட்டு திடீர்னு ஒரு வேப்ப மரத்து இணலில் போய் உட்கார்ந்தீங்கன்னா அவ்வளவு இதமாக இருக்கும். அப்போ தான் இவ்வளவு கொடுமையான வெயிலா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு ஊழியக்காரனுடைய தலையில் கூட வெயில் படக்கூடாது, எந்த ஒரு ஊழியக்காரனும் மனச்சஞ்சலமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரே ராத்திரியில் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணினார். அது நிழல் கொடுக்குற அளவுக்கு ஓங்கி வளர பண்ணினார். அல்லேலூயா. அப்போ ஒரு ராத்திரியில் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணினவர், ஓங்கி வளர பண்ணினவர், இன்றைக்கு எதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் எட்டாத காயாக இருக்குதோ, எட்டாத உயரமாக இருக்குதோ, அந்த காரியத்தை நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்காக அதை வளர செய்கிற தேவன். அல்லேலூயா. அதை நாம் அனுபவிக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதம், இந்த அதிசயம் எங்கே இருக்குது அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அற்புதங்களை தேடி ஜனங்க ஓடுறாங்க, ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்க கையில் இருக்கிற வேதத்திலேயே என்ன இருக்குது? அற்புதம் இருக்கு. அதை நீங்க வாசித்தீங்கன்னா, அப்ப இந்த அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 2வது ஒரு அற்புதத்தை குறித்து 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவரே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். பக்கத்து வீட்டில் ஒரு பொருளை வாங்கிட்டு உடைச்சிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இது இரவலாக வாங்கிட்டு வந்தது, இப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் அந்த மனுஷன் ஐயோ என்று கூவினானோ. கர்த்தருடைய ஊழியக்காரன் கேட்குறான், வாசிங்க அந்த வசனத்தை, தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் இந்த இடத்தை காண்பித்த பொழுது
ஒரு கொம்பை வெட்டி அது அங்கே எரிந்து ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் செய்கிற பயங்கரமான காரியம், நம்முடைய ஆண்டவர் செய்கிற அதிசயமான காரியம் என்னன்னா, தண்ணீரில் முழுகி போன இரும்பு கோடாரிய ஒரு கொம்பை வெட்டி அதில் போட்டு மிதக்க பண்ணின தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் எதெல்லாம் மூழ்கி போச்சு என்று நினைக்கிறோமோ, அந்த மூழ்கி போனதை மிதக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அதிசயம்! உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் செய்யலை, நடக்கலை. தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, தண்ணீரில் முழுகி போன இரும்பை எடுக்க முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா ஆமென். ஆனால் ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்துல போட்ட பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கீழே கிடந்த அந்த இரும்பு மிதக்க பண்ணுதார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை விட்டு எதெல்லாம் கடந்து போச்சோம், உங்கள் ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் திருடி போனாங்களோ, அதை திரும்ப உங்கள் கைக்கு வரும்படியாக ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் இந்த சமுதாயத்தில் எந்த விதத்திலும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. எரேமியா 32:17 இப்படி சொல்கிறது, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த காலை வேளை ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிசயம் வேண்டும், எந்த காரியத்தில் அதிசயம் வேண்டும், அந்த காரியத்தில் கர்த்தர் அதிசயமாய் செய்வார். என்னன்னா, சிலர் பொதுவாக ஜெபம் பண்ணுவாங்க, எப்படி ஆண்டவரே நான் ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், இது பொதுவான ஜெபம். ஆனால் பைபிளில் நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களிடத்தில் உங்கள் பிள்ளை முட்டையை கேட்டால் அப்பத்தை கேட்டால், அப்போ கேட்கும்போது பொதுவாக கேட்காம குறிப்பிட்டு கேட்கணும். பொருள் சர்ச்சில் 3 மீட்டிங்கு, 3 ஜெப ஊழியக்காரரை செபிக்கிறதுக்கு வரிசையாக நிற்கிறாங்க. ஒரு அம்மா விலை விலைன்னு எல்லாம் ஜோம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா முட்டி போட்டுச்சு, என்னம்மா உனக்கு 15 ஆச்சு எனக்கு குழந்தையில் ஜோம் பண்ணும். அப்போ பெருசைங்க டக்குன்னு ஜோம் தானே பண்ணும். அவர் கேட்குறாரு, ஆம்பளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமாங்கிறார். அது கம்மன் இருக்குது. நீ எந்த பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்குறையோ, நான் அது ஜோம் பண்ணுறேன், உனக்கு அந்த பிள்ளை கிடைக்கும்னா, அது கடைசி வரைக்கும் நம்பலை. ஏதாவது உனக்கு கிடைக்கிட்டியா ஜோம் பண்ணுங்க அப்படிங்க, அதெல்லாம் சும்மா. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படி செய்யணும். குறிப்பிட்டு கேட்டான். கோலியாத்து வந்து நிற்கிறான், அவனை பார்த்தவங்கள பயப்படுறாங்க. தாவீது போனா, இவன் நிமித்தமா ஒருவனுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, இன்றைக்கு இவனுடைய மாமிசத்தை ஆகாயத்து பச்சைகளை கொடுக்கிறேன் அப்படின்ட்டு கூழாங்கல் எடுத்துட்டு ஓடுறான் முன்னாடி. அவன் கேட்கறான், நான் என்ன நாய் நினைச்சையா? நீ நாயை விட கேவலமானவன்டா, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்க உனக்கு என்ன அதிகாரம் என்று அவன் ஓடி போய் மனசுல சொல்றான், ஆண்டவரே நான் இப்போ கவனில் வச்சு வீசுகிற கல் அந்த பெலிஸ்தனுடைய நெற்றியில படணும், குறி வச்சு எரிஞ்சான். சும்மா வந்தான் போனான்னு போ எரிவோம், விழுந்தா மாங்கா போனா கல், அப்படி இல்லை, அந்த விசுவாசம்லாம் இல்லை. நான் எரிகிற கல் என் எதிராளியுடைய நெத்தியில படணும் அப்படின்னு சொல்லி எரிஞ்சான். நெத்திக்கும் இதுக்கும் எவ்வளவு தூரம்? 4 தள்ளி அந்த கல் போயிருந்துச்சுன்னா, அன்னைக்கு அம்புட்டு இஸ்ரவேலரும் கோலியாத்துக்கு அடிமைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தேவ மனுஷன் எங்கே குறி பார்த்தானோ அங்கே கரெக்டாக அந்த கல்லை விட்டு வடித்தார். ஆகினால ஆண்டவருடைய பிள்ளைங்க பொதுவாலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. எது தேவையோ எங்கே தேவையோ அதை சொல்லி ஆண்டவற்றை செபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அதை நமக்கு செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே ஓ கர்த்தராகிய ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வசனத்துல அதிசயங்களை கர்த்தர் செய்யணும்னா அவரால் முடியும் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். யாத்ராம் 34:10 என்ன சொல்லுது?
பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. நம்ம ஊர்ல யாரு வீட்லையும் நடந்துடாத அதிசயம் நம்ம வீட்டில் நடக்கும். அல்லேலூயா. அப்படித்தான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அவங்க பார்த்து கன்னத்தில் கை வைக்கணும், அவங்கள பார்த்து ஆச்சரியப்படணும். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை ஆண்டவற்றை கேட்டாலும் நம்ம குறிப்பாக சொல்லி கேட்கும்போது அவர் அதை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நேரம் போய்விட்டது. ஒரு குறிப்பு தான் சொல்லியிருக்கேன். யாத்ரா 34:10 பின்னாடி வாசிக்கிறோம், இடையில விட்டுறேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் பயங்கரமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஆண்டு சொல்லியிருக்காங்க, ஐயா ராத்திரி பயங்கரமான சொப்பன. என்ன சொப்பனோ? பயங்கரமான சொப்பன். தயவுசெய்து சொல்லாதீங்கம்மா, நீங்க தான் பயந்துருக்கீங்க. இப்ப என்ன நெஞ்சிடாதீங்க, பயப்படுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கண்ட கனவு அவங்கள பயப்பட வச்சிருக்குது. அவங்கள நெஞ்சிருக்குது, பயப்பட வச்சிருக்குது. நான் சொல்றேன், விசுவாசி தூக்கத்தில் கூட பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அப்படி எதையாவது பார்த்தா இயேசுவின் ரத்தம் ஜெயம். தண்ணியை கோரி இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு படுக்கும்படும் தொழில். அல்லேலூயா. ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். உபாகமம் 7:21 சொல்கிறது, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் பயங்கரமான தேவன். அல்லேலூயா. நாம் ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, அவர் பயங்கரமானவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனுடைய பயங்கரம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு வசனம் சொல்கிறது, யோபு 9:34 சொல்கிறது, அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக, அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணினது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பயங்கரம் அவனை என்ன செஞ்சதா? கலங்க பண்ணினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமா சிஸ்டர் அப்படியே முன்னாடி அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. அப்படியானால் ஆண்டவருடைய பயங்கரத்தை பார்க்கிறவன் இருதயத்தில் கலங்கி போவான். அவனால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:3 சீக்கிரம் திருப்புங்க. தானியேல் 5:3 6:6 ஒரு வசனம் வாசிங்க. பெல்சத்சார் என்ற ராஜா, தானியேல் 5:3-6 வாசி. ராஜா அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதிட்டு எழுதின அந்த கை உறுப்பை ராசா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். யோபு சொல்லுகிறார், அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. இங்கே பெல்சாத்சார் என்கிற ஒரு ராஜா செய்த குற்றம் என்ன, தவறு என்ன?
அவன் குடிப்போதும் குடிக்காத அவன் இருப்போம். ஆனால் அவனுடைய தகப்பனாய நேபுகாத்து நேச்சர் தேவாலயத்திலிருந்து திருடி கொண்டு வரப்பட்ட பொன் பாத்திரங்களிலே அவன் குடிக்க ஆரம்பித்தான். அவன் தேவாலய பாத்திரத்தை குடிக்க பயன்படுத்தினது ஒரு குற்றம். இரண்டாவது குற்றம் என்ன? பொன்னும் வெண்கலமும் மரமும் கல்லுமான விக்கிரகங்களை அவன் புகழ்ந்தான். இது தேவனை கோபப்படுத்தினது. ஒரு மனுஷ கைவிரல் சாந்து பூசப்பட்ட அரமனையின் சுவரில் எழுதிட்டு நல்ல கவனிங்க. ஒரு கை உறுப்பு தனியாக வந்து எழுதினா நாம் எல்லாம் ஆச்சரியத்தான் படுவோம். ஆனால் அவன் அந்த கை உறுப்பை பார்த்த உடனே அவன் மனம் கலங்கிற்று. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதற்கு இந்த பகுதி நமக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே கர்த்தருடைய கோபம் அவன் மேல் வந்தது. அந்த கையிருப்பு எழுதினது, அது அவனால் வாசிக்க முடியல. உடனே சொல்கிறான், இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா சோசியர்களையும் அதிகாரிகளையும் கொண்டு வாங்க. எல்லாம் வந்தாங்க, ஒருவனாலும் அந்த எழுத்தை என்ன செய்ய முடியல, வாசிக்க முடியல என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நாம் இங்கே தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. கர்த்தருடைய காரியங்களிலே அஜாக்கிரதையாக இருக்கிறவர்களை ஆண்டவர் கலங்க பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. 65வது சங்கீதத்தை பாடின சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்ப நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவரளி செய்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சில பயங்கரமான காரியங்களை செய்ய காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீதியான உத்தரவு அருளி செய்யும்படியா கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பை சொல்லி சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைங்க தைரியப்பட வேண்டிய காரியங்களில் ஒன்று, 91வது சங்கீதம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்க அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்படாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு பெரிய பயங்கர இந்த உலகத்தில் நடந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல நாம் எப்படியா இருக்க வேண்டும், பயங்கரமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த 3வது மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டுமா, அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டுமா? யாருக்கு கர்த்தர் இந்த அதிசயங்களை செய்வார், யாருக்கு இந்த அற்புதங்களை செய்வார்? ஒரு வசனம் வாசிங்க, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில், 4 விதமான கூட்டத்தாருக்கு ஆண்டவர் பயங்கரமானவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, வாசிங்க. பயங்கரமான தேவனே, யாருக்கு கிருபையை காத்து பயங்கரமான காரியங்களை செய்கிறார் என்றால், முதலாவது செபிக்கிற கூட்டத்துக்கு. அல்லேலூயா. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அல்லும் பகலும் செபிக்கிறாங்களோ அப்படி செபிக்கிறவங்களுக்கு கிருபையை காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது, பாவறிக்கை செய்து பரிசுத்தமாக்கப்பட்ட மக்களாய் யார் தேவ சமூகத்தில் காணப்படுறாங்களோ அவங்களுக்கு பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கு, உண்மையில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இந்த உலகத்தில் எல்லாரும் காட்டிலும் யார் அதிகமாக நேசிக்கணும்? கர்த்தர் அதிகமாக நேசிக்கணும். பைபிள் சொல்லுது, உன் முழு பலத்தோடு உன் முழு ஆத்மாவோடு நீ கர்த்தரிடத்தில் என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக. ஆகவே உலகத்தின்
பாசமெல்லாம் நேசமெல்லாம் ஒரு நாள் மறைந்துடும். ஆனால் ஆண்டவரோ ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் ஒன்று என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ அந்த தேவனை நம்ம நேசிக்கும் பொழுது நமக்கு கிருபையை காக்க பயங்கரமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள். அவருடைய கட்டளைகளை, இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் எந்த கட்டளையை கை கொண்டிருக்கீங்க அப்படின்னா, எபிரேயர் 10:25 சொல்கிறது, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருக்கும்படி ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. அவர் சபைக்கு வர்றது ஆப்சண்ட் போடுறவங்க கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறாங்க, சபைக்கு வருகிறவங்க கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்றாங்க. இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கிறவங்களுக்கு அவர் உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற பயங்கரமான தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தரை தேடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்து நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கிற மக்களாய், தேவனை நேசிக்கிற மக்களாய், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற மக்களாய், தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கிறவர்களாய் இருக்க ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். அவர் நமகி சகல காரியங்களிலும் புதிதாக்கிற தேவன். அல்லேலூயா. என்ன கொடுப்பே ஏசுவுக்கு, என்னில் ஒன்றுமில்லையா எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பே
நாண்டிருந்தாலோ பசு பொண்ணும் புள்ளி நான் தருவேனே. நான் இருந்தாலோ ஒரு பொண்ணும் புள்ளி நான் தருவேனே. வானவர் இயேசுவுக்கு வாழ்த்து பாடி தருவதற்கு, வானவர் இயேசுவுக்கு வாழ்த்து பாடி தருவதற்கு என்னில் ஒன்றுமில்லை ஐயா, எல்லாம் என்னில் ஒன்றுமில்லை ஐயா. எல்லாமே இயேசுவே, என்னில் ஒன்றுமில்லை ஐயா, எல்லாமே